திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 36 போக்சோ வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் இந்த ஆண்டு மட்டும் 36 போக்சோ வழக்கில் தண்டனை வழங்கியும் அபராதம் விதித்தும் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பளித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 போக்சோ வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதன்படி திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ராஜா என்பவருக்கு சிறுமியை கடத்திச் சென்ற பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இதேபோல சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குகளில் மானூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் வாடிப்பட்டியைச் சேர்ந்த சிவநாதன் ஆகிய இரண்டு இளைஞர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது.